தீபாவளி சலுகைகளுக்கு முந்துங்கள் தாம்பரம் எஸ்எஸ்ஆர் மோட்டார்ஸ். சிவகாசி விலைக்கே பட்டாசுகளை வாங்க அணுகுங்கள் நவநீத கண்ணன் பட்டாசு கடை பெருங்களத்தூர் சித்ரா தியேட்டர் அருகில். சீனா பட்டாசு விற்பனை தமிழகத்தில் அனுமதிக்க கூடாது என தமிழக முதல்வருக்கு வணிக சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை புதுப்பெருங்களத்தூர் சித்ரா தியேட்டர் அருகே நவநீத கண்ணன் பட்டாசு கடையை தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும் போது, கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா ஊரடங்கு காரணமாக தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படாததால் குறைந்த அளவிலேயே பட்டாசு விற்பனை நடைபெற்றது. தற்போது ஓரளவு தளர்வுகளுடன் இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதால் விற்பனை ஓரளவு சிறப்பாக இருக்கும் என நம்புவதாகவும், அதே சமயம் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் சீன பட்டாசுகள் விற்பனை அனுமதிக்க கூடாது என்றும் அரசுக்கு கோரிக்கை வைத்தார். நிகழ்ச்சியில் பட்டாசு கடை உரிமையாளர் பார்வதி ஸ்ரோர் பாலமுருகன், மண்டல தலைவர் அமல்ராஜ், மாவட்ட தலைவர் இந்திரஜித், இளைஞர் அணி தலைவர் மாதவன், தொகுதி செயலாளர் பாஸ்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.